ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா அம்மாவோட ஸ்பெஷல் கொத்தமல்லி குழம்பு. நீங்கள் இந்த குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் இது குழம்பு மாதிரி இருக்காது, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். கிரேவின்னு கூட சொல்லிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதும் கூட. அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நல்லது. கொத்தமல்லி ஜென்ரலாகவே நல்லது தான். அந்த கொத்தமல்லியில் செஞ்ச குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். கொத்தமல்லியை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா அதை? ஆமாம், சாம்பார் வெங்காயம். அடுத்து தேவை தேங்காய் பூண்டு இஞ்சி. நெக்ஸ்ட் தேங்காய் பூண்டு இஞ்சி, அப்புறமா புளி, கொஞ்சம் புளி. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிப்போங்க. இதெல்லாம் அரைச்சி தான் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு காட்டும். கொத்தமல்லி போட்டுக்கீங்களா? அடுத்து கொத்தமல்லி. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பூண்டு இஞ்சி ப்ளஸ் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறாங்க. வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டாங்க. கொத்தமல்லி தேங்காய் புளி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், பார்க்க வேப்பலி அரைச்சி வச்ச மாதிரியே இருக்குது. அப்படியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடாய் சூடு பண்ணிட்டு. இவ்வளோ நல்ல நியமம் வேணும். ஆமாம், கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, எண்ணெய் சூடானாலும் கடுகு போட்டுருங்க. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்க கடுகு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும்ன்ட்டு. இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸ் கடுகு தான் யூஸ் பண்ணுவோம். கடுகு போடுறதாலும் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறமா வெங்காயம், அந்த சாம்பார் வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க. நல்லா வதங்க விட்டுட்டு அப்புறமா அந்த பேஸ்ட் உள்ள போட்டுருங்க. தக்காளி போடணும், ஸ்டார்டிங் தக்காளி சொல்ல மறந்துட்டோம். தக்காளி தேவைப்படுது, கொஞ்சம் தக்காளியை சாப் பண்ணிக்கோங்க. சாப் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, கோல்டு கலரில் வதங்கணும். தக்காளியே போடுங்க உள்ளே, தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த உள்ளே இருக்க மேட்ருக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு போடணுமா? ஓகே, உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க, சூப்பராக வதங்கிருச்சு. வதங்கினோடனே அதில் வந்து அந்த அரைச்சி வச்ச மல்லி, அந்த அரைச்சி வச்ச மல்லி எல்லாம் போட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணுமா, நல்லா வதக்கணும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து
அந்த ஆயில் உள்ளே ஊற்றணும்ல முன்னாடி, அந்த ஆயில் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இந்த குழம்பு. அது வதங்கன்னா உப்பு போட்டிங்களா, அந்த ஆயில் வந்து நல்லா மேலே வர வரைக்கும் வதங்கணும். வதங்கினா தான் சூப்பராக இருக்கும். அருமை தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தேவை உப்பு போட்டோடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தேவைக்கு உப்பு நல்லா வதங்கணும். அந்த ஆயில் வந்து மேலே மிதக்கணும் அந்த அளவுக்கு. அது வதங்கினா தான் மேலே வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த குழம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இருக்கலாம் இருக்கும், ஏன்னா கிரீன்ஸு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது கொரியாண்டர் கொத்தமல்லியில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பாருங்கள் அந்த ஆயிலெலாம் வந்துடுச்சு, நல்லா ஆயிலியாக தெரியுதா. குழம்பு அவ்வளோதான் ரெடி. எப்போ ஆஃப் பண்ணும் அவ்வளோதான். அந்த ஆயில் நல்லா வந்ததும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆயிலியாக தெரியும், அவ்வளோதான். அப்போமா குழம்பு ஆஃப் பண்ணிடுவீங்களா, அதான் குழம்பு ரெடி. அதை அப்படியே சாதத்துலேயோ தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ எதுக்குனாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சாப்பாடும் ரெடி, குழம்பும் ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆ கொதிக்குது. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக ஃப்ரைட் எக் எடுத்துக்கிட்டேன். எப்படியும் ப்ளெயினாக சாப்பிட முடியாது, நமக்கு சைட் டிஷ் தேவைப்படும். இதாருங்க சூப்பராக இருக்கும், அப்படியே சாப்பிட்டு பாருங்க. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.